ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி சிக்கன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். வாங்க, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், 3 tablespoons கார்ன்ஃப்ளார், 1 tablespoon காஷ்மீரி சில்லி, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி பவுடர். இது மேரினேஷனுக்கு. இப்போது சில்லி சிக்கன் டாஸ் பண்ணுறதுக்கு தேவையானதை பார்த்துடலாம். 1 cup பெரிய வெங்காயம், 1 capsicum இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 1/2 தக்காளி இது ஆப்ஷனல் தான், டொமேட்டோ சாஸ், வினிகர், சோயா சாஸ், அப்புறம் ஹனி. உங்களுக்கு சில்லி சிக்கன் ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி சாஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. மேரினேஷனுக்கு 4 tablespoons சில்லி பவுடர், 1 tablespoon காஷ்மீரி சில்லி, இது கலருக்காக 3 tablespoons கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டில் இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிடுங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே மேரினேஷன் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் கண்டிப்பாக 1-2 hours ஆச்சும் நல்லா ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு மசாலா நல்லா பிடிச்சி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது சிக்கன் நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு, நார்மலாக நீங்கள் சிக்கன் 65 பண்ணுறதுக்கு ஆயில் விடுவீங்க இல்லையா, அந்தளவுக்கு ஆயில் விட்டு நீங்கள் சிக்கனை வந்து பொறிச்சு எடுத்துருங்க. தனித்தனியாக போடுங்க, அப்போ தான் ஒட்டாமல் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக நீங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்தீங்கன்னா 65 கிரேவி இந்த மாதிரி பண்ணுவீங்க இல்லையா, இப்படி பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, 90-95% வந்து வெந்துட்டா போதும். ஏன்னா நம்ம டாஸ் பண்ணும்போது மறுபடியும் சிக்கனை நம்ம குக் பண்ணுவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ வந்து சிக்கன் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதையும் நான் கொஞ்சம் வேக வைக்கிறேன். சிக்கன் 2 sides நல்லா வெந்து கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற டைமில் நான் இதை எடுத்துடுறேன். அடுத்ததாக செகண்ட் பேட்ச் சிக்கனையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி அதில் 4 tablespoons எண்ணெய் விட்டு லைட்டாக சூடாகிற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த டிஷ்க்கு வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறது கிடையாது, 70% வதங்கியிருந்தால் போதும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சிக்கன் டாஸ் பண்ணுறப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1/2 தக்காளியை ஆட் பண்ணிடலாம். அதோட 1 cup கேப்சிகமும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. கேப்சிகம் எந்த கலரில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ க்ரீன் இருக்கிறதுனால நான் க்ரீன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக 1/2 teaspoon வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 tablespoons டொமேட்டோ சாஸ், 2 tablespoons சோயா சாஸும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 1-2 minutes நல்லா குக் ஆகணும். இப்போ அது 2 minutes அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஃப்ரையையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. இது பண்ணுறப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் 1/2 tablespoon வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வினிகர் ஆட் பண்ணணும். உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. இப்படி நீங்கள் கிளற கிளற தான் உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து அடிபிடிக்காமையும் இருக்கும், அதே மாதிரி அந்த சாஸ்லாம் வந்து அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது நம்ம இறக்குற ஸ்டேஜில் நம்ம வந்து ஹனி ஆட் பண்ண போகிறோம். ஹனியை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் சிக்கனை குக் பண்ணக்கூடாது. 1-30 seconds வரையும் நீங்கள் வந்து குக் பண்ணால் போதும். 1 tablespoon வந்து நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக. இப்போ அதை கிளறி விட்டு இறக்கிடுங்க. வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சில்லி சிக்கன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கோவை டு தஞ்சை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆலுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். டாடா, பை பை.